ஸ்விம் டு ஃப்ளை டாட் காம் கம்பெனியிலேருந்து என் பேர் கிறிஸ்டியன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தனியாக தண்ணீரில் பாதுகாப்போட இப்படி நீச்சல் கற்றுக்கிறதுன்ட்டு பார்ப்போம். நீச்சல் கற்றுக்க ஆரம்பிக்கும்போது மனசும் உடம்பும் வந்து இறுக்கமாக வச்சுருக்கக்கூடாது, ரொம்ப சாதாரணமாக நீச்சல் கற்றுக்கலாம். இப்போ குறிக்கோள் வந்து எந்த திசையிலும்லையும் எந்த சந்தர்ப்பத்திலும்லையும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, பொறுமையாக இல்லைன்னா வேகமாக நீச்சல் அடிக்கிறது, லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஆழமாக இருக்கிறதையோ இல்லையோ கண்ட்ரோலோட மூச்சு விடுறது, பாதுகாப்போட உடம்பு இறுக்கமாக இல்லாமல் பெரியவங்க சின்ன பசங்க எந்த சிச்சுவேஷன்லேயும் ரொம்ப முக்கியமானது வந்து பாதுகாப்போடு இருக்கிறது. நீச்சல் அடிக்க கற்றுக்கிறதுக்கு வந்து மூன்று சாதாரண நிலைகளில் வந்து இன்றைக்கி பார்ப்போம் இப்படி கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. முதல் நிலைகள், தண்ணீரில் பாதுகாப்போடு கற்றுக்கிறதுக்கு தண்ணி உள்ள இருக்க காற்று பபிள் செய்யணும் 5 வினாடிகள். அதுக்கப்புறம் மூச்சை ஒரு தாட்டி நல்லா இழுத்துக்கணும். ஆரம்பிக்கும்போது சிலவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துல போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சௌகரியமாக இருக்கணும், சுற்றி யாருமே இல்லை, பாதுகாப்போடு இருக்கிறான். ஆழமான இடத்துலலாம் போக தேவையில்லை, தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்க. சாதாரணமாக தூக்கலாம். ஒரு முகம் மூடி எடுத்து அதில் தண்ணி போட்டு 5 வினாடிகளுக்கு வந்து காற்று விடுங்க. நான் இப்போ செய்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க. 5 வினாடிகளுக்கு அப்புறம் ஒரே ஒரு தாட்டி வந்து மூச்சை இழுத்துக்கோங்க வாய வழியாக. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு வந்து மூச்சு விடுங்க. மூச்சை இழுத்துக்கோங்க, மூச்சை இழுத்துங்கன்னு. தண்ணியில் காற்று விடும்போது இந்த சின்ன ஒல்லி உங்களுக்கு நல்லா உதவியாக இருக்கும். இந்த சின்ன ஒல்லி தான் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். திருப்பி திருப்பி ட்ரை பண்ணுங்கள். இப்போ போகலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுதோ அந்த சின்ன ஒல்லியை வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க. தண்ணியில் காத்துடுறன் இது வந்து முதல் நிலைகளோட முதல் பகுதி. அதுக்கப்புறம் மூக்கு தண்ணிக்குள்ளே, அப்புறம் மூக்கும் கண்ணும் தண்ணிக்குள்ளே அடுத்த ஸ்டெப்பு. இது ஆழம் இல்லாத இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி மேலே காற்று இழுத்துக்குன்னு தண்ணி உலர்க்க வந்து காற்று விடுறது 5 செகண்ட்ஸ்க்கு. இது திருப்பி திருப்பி நிறையா தாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பயம் இல்லாமல் ஆழம் இல்லாத இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு கண்ணாடி தேவை. இது கூட வந்து டைரெக்டாக தண்ணி கீழே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் முகம் மூடி எடுத்து நீங்கள் தண்ணியில் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம். தண்ணியில் போய் முகம் மூடி எடுத்து மூச்சு விடணும். இது கரெக்டு. இனிமேல் வந்து மூக்கு தண்ணி உள்ளார்க்க வச்சுன்னு திருப்பி செய்யணும். ஆனால் டைவ் செய்து பார்த்து செய்யுங்க. அதுக்கப்புறம் மூக்கால் வந்து காற்று இழுக்காதீங்க. அப்போது தண்ணியில் இருக்கிற வரைக்கும் காற்று விட்டுன்னே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு தாட்டி கிட்டத்தட்ட சரியாக இருக்கிறது. அப்போது அடுத்தது வந்து மூக்கும் கண்ணும் வந்து தண்ணி உள்ளார்க்க வச்சுன்னு திருப்பி செய்கிறது. சிலவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இது செய்யும்போது ஆரம்பத்தில். அப்போது நான் மறந்துடாதீங்க அந்த சின்ன ஒல்லியை வச்சுங்கன்னு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5 நல்லா ரிலாக்ஸாக இருந்துங்கன்னு பண்ணுறேங்க. இப்போ வந்து எல்லாம் நல்லா கண்ட்ரோலில் இருக்குது. கண்ணாடி வச்சுன்னு நல்லா உள்ள தண்ணிக்குள்ளே பார்க்கலாம். தண்ணிக்கு மேலே திருப்பி வரும்போது ஒரு நல்லா மூச்சு இழுத்துங்கன்னு திருப்பி தண்ணி உள்ளே போயிட்டு மூச்சு விடுறது. அந்த சின்ன ஒல்லியை நினச்சின்னு செய்யுங்க. ஏன்னா அதை செய்யும்போது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்மியாக இருக்கும், இல்லாமல் செய்யலாம். இதுக்கு மேலே நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா தலை ஃபுல்லாக தண்ணி உள்ள வச்சிங்கன்னு இந்த எக்ஸசைஸ் திருப்பி பண்ணலாம்.
இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் நல்லா ஃபுல்லாக கற்றுக்கணுன்னா தலை ஃபுல்லாக தண்ணி உள்ளே இருக்க வச்சுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். இது ப்ராக்டிஸ் கூட சர்வசாதாரணமாக பண்ணலாம். இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக தெரிஞ்சுதுன்னா தண்ணிக்கு மேலே காற்று இழுக்கிறது, தண்ணிக்குள்ளே 5 செகண்ட் காற்று விடுறது, திருப்பி தண்ணிக்கு மேலே வந்து காற்று இழுத்துங்கன்னு, இது உங்களுக்கு நல்லா ஈஸியாக தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் பாஸு, தனியாக பாதி காப்பை விட. இதுக்கப்புறம் ரெண்டாவது நிலைகளுக்கு போகலாம். தண்ணி மேலே மிதக்கிறது, ஒரு பறக்கிற குருவி மாதிரி தண்ணியில் மிதக்கிறது. தண்ணி மேலே நம்ம உடம்பு வந்து மிதக்கும். நிறையா பேருங்க வந்து நம்ம உடம்பு தண்ணி உள்ளே போயிடும்னு நினச்சிக்கிறாங்க. அந்த காரணத்தினால தான் நம்மளுக்கு அந்த பயம் வருது. ஆனால் உண்மையாலுமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுருந்தோன்னா நம்ம உடம்பு வந்து மிதக்கும், உள்ளே தண்ணி உள்ளே போகாது. இது கற்றுக்கிறதுக்கு வந்து உடம்பு இறுக்கமாக வச்சுக்கக்கூடாது, அதுதான் நம்ம இப்போது வந்து கற்றுக்க போகிறது. ஆழம் இல்லாத இடத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் இனிமேல் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து கொஞ்சம் கால் வச்சிங்கன்னு கொஞ்சம் புஷ் பண்ணி மூவ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனு, நம்மளுக்கு ஏத்தாப்பில் ஏதாவது பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனு. ஆனால் ஓரம் ரொம்ப தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஓரமாக வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து அந்த பபிள்ஸ் பண்ணிட்டு வாயால் அந்த சின்ன ஒல்லி பண்ணிங்கன்னு, அதுக்கப்புறம் காலால் தள்ளி ஃப்ரெண்ட்டில் போய் கண்ணு தண்ணி உள்ளே இருக்க போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இன்னமேலும் ஒரு சின்ன குருவி மாதிரி பறக்கிறீங்க தண்ணியில் மிதக்கிங்கன்னு. ஒரு குருவி மாதிரி, ஒரு ஃப்ளைட் மாதிரி, ஒரு சூப்பர்மேன் மாதிரி, அது உங்கள் இஷ்டம். ஆனால் எல்லாராலையும் இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியும். இப்போ ஓரமாக வந்து கால் சவறு மேலே வச்சிங்கன்னு பொறுமையாக வந்து புஷ் பண்ணிங்கன்னா தண்ணி மேலே மிதக்கிங்கன்னு அப்படியே பறந்துங்கன்னு வர்ற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணலாம். அந்த மூவ்மெண்ட்டை நல்லா ஃபீல் பண்ணுங்கள். ரொம்ப சாதாரண எக்ஸசைஸ் தான். உங்களுக்கு இங்கே வாட்டமாக இருக்குதோ அங்கே போய் செஞ்சுக்கோங்க. ஆழம் இன்னும் கம்மியான இருக்கிற இடத்துல கூட பண்ணிக்கலாம். இங்கே என்னால் அடியை தொடு முடியுது, அப்போ இங்கே ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். தண்ணியில் மிதக்கிற ஃபீலிங்கு வரணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ பின்னாடி வந்து திருப்பி ஒரு தாட்டி ட்ரை பண்ணலாம். தண்ணி மேலே மிதக்கணும். நல்லா ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு வேகமாகவும் போக தேவையில்லை. இது திருப்பி திருப்பி செய்யும்போது டைம் எடுத்து பொறுமையாக செய்யுங்க. இப்போது இந்த சுவரு சைடில் வந்து திருப்பி இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ண போகிறேன். உடம்பு வந்து மிதக்கணும் தண்ணி மேலே. இதோ இப்போ இந்த ஓரமாக கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன். பயப்படாமல் செய்யுங்க. பாருங்கள், இது சாதாரண எக்ஸசைஸ் தான். இன்னும் ஒரு தாட்டி திருப்பி பின்னாடி வந்து ட்ரை பண்ணுறேன். கையை ஏத்தாப்பில் இல்லைன்னா சைடில் வச்சுன்னு கூட செய்யலாம். எப்படி வேணாலும் கை இப்படி திறக்கும்போது அந்த மிதக்கிற ஃபீலிங் வந்து இன்னும் அதிகமாக வரும். உடம்பு ஃபுல்லாக கை கால் இறுக்கமாக இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் மிதக்கலாம். நல்லா பொறுமையாக நல்லா ரிலாக்ஸாக பண்ணியாச்சு. இதை நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா, ரொம்ப அடித்து பிடிச்சிங்கன்னு பண்ணிங்கன்னா சரியாக வராது. இப்போ பார்த்தீங்களா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பொறுமையாக போய் நல்லா கண்ட்ரோலாக பண்ணியிருக்கிறான். இப்போ இதுக்கு மேலே வந்து நல்லா செய்ய தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஆழமான இடத்துல வந்து போய் திருப்பி ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்குன்ட்டு ரொம்ப ஆழமான இடத்துக்கு போயிடாதீங்க. மனசும் உடம்பும் இறுக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அப்புறம் திருப்பி சொல்கிறேன், நம்மளுக்கு முக்கியமானது வந்து பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் நல்லா அகலமான இடத்துல போய் அந்த 5 செகண்ட் மூச்சு விடுற மாதிரி ஒரு இடம் பார்த்து வச்சு ட்ரை பண்ணுங்க. கை அசை தேவையில்லை, காலை அசை தேவையில்லை, ஒன்றுமே வேகமாக செய்ய தேவையில்லை. ரிலாக்ஸாக அமைதியாக செய்யணும்.
இது உங்களுக்கு நல்லா வாட்டமாக தெரியுதுன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட பின்னாடி போய் திருப்பி இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் இந்தாட்டி காலால் அடித்து ஃப்ரண்டில் போகிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம். வேகமாக போக தேவையில்லை, பொறுமையாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது முடிச்சிட்டக்கப்புறம் உங்களால் வந்து காலால் புஷ் பண்ணி பறந்து மெதுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இது சர்வீஸ் சாதாரணது தான். இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு. பறந்து மெதுக்கிறது வந்து உங்களால் இப்போது முடியும். இனிமேல் தனியாக நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கடைசி பகுதி தேவை. தனியாக தண்ணிக்கு மேலே வந்து மூச்சு இழுத்துன்னு திருப்பி ஸ்விம் பண்ணுறது தண்ணிக்குள்ளே, அப்புறம் திருப்பி தண்ணீர்களுக்குள்ளே காற்று விடுறது. ஆனால் இனிமேல் உங்களுக்கு ரெண்டு கையும் வந்து தேவையாக இருக்கும் படல் பண்ணுறதுக்கு. திருப்பி சொல்கிறேன், இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து கற்றுக்கும்போது நீங்கள் ரிலாக்ஸாக இறுக்கமாக இல்லாமல் வந்து இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் செய்யணும். தண்ணியில் இறங்கும்போது கண்ணு தருங்க, எல்லாத்துலேயும் பாருங்கள். தண்ணி கூட சண்டை போட தேவையில்லை, எல்லா மூவ்மெண்ட்ஸும் வந்து பொறுமையாக செய்யுங்க, சௌகரியமாக இருக்கணும். இந்த பயிற்சி வந்து சந்தோஷமாக ரிலாக்ஸாக செய்யுங்க, கட்டுப்பட செய்யுங்க. ஆனால் கட்டுப்பட செய்கிறது ரிலாக்ஸாக நல்லா பண்ணுங்க. அப்புறம் நல்லா காற்று விடும்போது அந்த ஒல்லியை வந்து நல்லா ஞாபகமாக வச்சுருக்குங்க. ஆரம்பிக்கும்போது ஒரே ஒரு தாட்டி நல்லா மூச்சை இழுத்துக்கோங்க. கையால் பதில் பண்ணிட்டு மூச்சு இழுத்துங்க. திருப்பி தண்ணி உள்ள போகிறதுக்கு கடைசியாக அந்த 5 செகண்ட் மூச்சை விடும்போது அசையாமல் இருங்க. அந்த நேரத்தில் தான் வந்து உங்கள் கையால் வந்து அந்த கொஞ்சம் அந்த பேலன்ஸ் வரும். அதே சமயத்தில் வந்து கால் கூட வந்து தண்ணியில் பொறுமையாக கிக் பண்ணு தூக்குங்க. அப்போ பார்ப்பீங்க அந்த நேரத்தில் தான் நல்லா உதவியாக இருக்கும். அப்புறம் திருப்பி தண்ணிக்கு மேலே வந்து மூச்சு இழுத்துங்கன்னு திருப்பி உள்ளே போய் அந்த சீக்வன்ஸ் அப்படியே திருப்பி ரீப்பீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த பயிற்சி நல்லா செய்கிறதுக்கு வந்து நல்லா பொறுமையாக செய்யுங்க, வேகமாக போக தேவையில்லை. நல்லா நீச்சல் அடிக்கிறது கற்றுக்கணுன்னா பொறுமையாக ரிலாக்ஸாக செய்கிறது தான் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். போக போக வந்து கையை நல்லா ஹெல்ப் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கால் கூட தண்ணியில் அடிக்கிறது, மூச்சு விடுறது, அந்த 5 செகண்ட் மூச்சு விடுறது. நீங்கள் செய்கிற விதம் வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து ரிலாக்ஸாக அந்த சீக்வன்ஸ் வந்து ஒவ்வொன்றா நல்லா செய்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எப்படி ரிலாக்ஸாக இருக்குதோ, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் போக போக வந்து தண்ணியில் இருக்கும்போது கை அசைக்கும்போது பொறுமையாக அந்த ஒரு கையில் கொஞ்சம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு தான் உங்களால் வந்து நவுற முடியும். ஆனால் அதுக்குன்ட்டு வேகமாக போக தேவையில்லை. 1, 2, 3 மூச்சு இழுத்துக்கோங்க, தண்ணி உள்ளே பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த சின்ன ஒல்லி வச்சிங்கன்னு மூச்சை விழுங்க 5 செகண்டுக்கு. இப்போ இங்கேருந்து கிளம்பினோமோ அந்த இடத்துக்கு வந்து திருப்பி நீச்சல் அடிச்சுன்னு போகலாம். அவ்வளோதான். வேகமாக போகாமல் ரிலாக்ஸாக இருந்துங்கன்னு இப்படியே வந்து 5 மீட்ரு, 10 மீட்ரு, 100 மீட்ரு, 1000 மீட்ரு கூட நீச்சல் அடிக்கலாம். அதே மாதிரி தான் மூவ்மெண்ட்ஸ் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணி நீச்சல் அடிக்கணும். காற்று பத்தலைன்னா பொறுமையாக வந்து தண்ணிக்கு மேலே வந்து மூச்சு எடுத்துங்கன்னு திருப்பி தண்ணி உள்ளே போகணும். அவ்வளோதான். அதுக்கு வந்து உடம்பை இறுக்கமாக வச்சுக்காதீங்க, ரிலாக்ஸாக பண்ணிங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நீச்சல் அடிக்க முடியும். மீதி நேரம் வந்து தண்ணி உள்ளே இறங்கும்போது
மூச்சை காற்று விடுறது தான். காலால் அடிச்சிக்கினே இருங்க தண்ணியில். ஆனால் காலால் நீச்சல் அடிக்கிறது வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னா காலால் அடிக்கிறது வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டு தெரியும், பொறுமையாக போகிறது தெரியும், அப்புறம் திருப்பி உடம்பு இறுக்கமாக இருக்கிறது, ரிலாக்ஸாக இல்லாமல் இருக்கிறது. அப்போது அது மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா வந்து நல்லா ஸ்மூத்தாக போக முடியும். காலால் வந்து அடிக்கும்போது நல்லா உயரமாக வச்சுக்கோங்க, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா உதவியாக இருக்கும். காலை வந்து கீழே போ தூக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியும், அப்போது அது இல்லாமல் வச்சுக்கணும். ஒரு சின்ன பயிற்சி. கொஞ்சம் நேரம் நீச்சல் அடிச்சிட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து நினச்சிக்கலாம், இங்கே போகிறேன், இன்னத்துக்கு இப்படி நீச்சல் அடிச்சிங்க போகிறேன், டயர்டாகுது. அப்போது அந்த டைமில் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கலாம். அந்த டைமில் தான் வந்து நல்லா ஞாபகமாக வச்சுக்கணும், பொறுமையாக செய்யணும், எல்லாம் ரிலாக்ஸாக பண்ணணும், கால் நல்லா உயரமாக வந்து வச்சுருக்கிறது, எல்லாம் சீக்வன்ஸாக வந்து பொறுமையாக பண்ணுறது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா நீச்சல் அடிக்க தெரிஞ்சுதுன்னா, ஓரத்துலேருந்து தண்ணியில் குதித்து நல்லா நீச்சல் அடிக்க தெரிஞ்சுதுன்னா, அப்போது உங்களால் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதுக்கப்புறம் க்ரோல் ஸ்டைலில் நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்து கற்றுக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் வந்து சிலவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சதுன்னா இந்த சின்ன இது வச்சிங்கன்னா கொஞ்சம் பேடல் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்பாக தெரியும். கை மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் நல்லா உங்களுக்கு தெரியும். இதை பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் இதை யூஸ் பண்ணிட்டு ஆனால் அதுக்கப்புறமா இல்லாமல் செய்கிறதுக்கு வந்து கற்றுக்கோங்க. அந்த உணர்வு வர வரைக்கும் நீங்கள் இது இந்த சின்ன இதை யூஸ் பண்ணின்னு கற்றுக்கலாம். இது மாதிரி நீங்கள் கால்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சின்ன பதில். இதெல்லாம் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், நல்லா உதவியாக இருக்கும். சரி, இப்போது அந்த மூணாவது பகுதி நல்லா ஞாபகமாக வச்சுருங்க. 5 செகண்டுக்கு வந்து மூச்சு விடுறது, ரிலாக்ஸாக திருப்பி தண்ணிக்கு மேலே வர்றது, மூச்சை எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி உள்ளே போயிட்டு பதில் பண்ணிங்கன்னு வர்றது. அப்படி பின்னாடி காலால் அடிச்சிங்கனே வாங்க. ஆரம்பிக்கும் போது அசையும் போது கொஞ்சம் இறுக்கமாக இருக்கலாம். இந்த படல் வச்சிங்கன்னு வந்து நீங்கள் நீச்சல் அடிக்க அடிக்க வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். அப்போ அந்த ரிலாக்ஸாக இருக்கும்போது நீங்கள் போக போக உங்கள் நீங்கள் அசையிறதுலாம் வந்து அகலமாக ஆக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடித்து பிடிச்சிங்கன்னு வந்து அசையாதீங்க. பருந்து மிதக்கிறது தான் வந்து முக்கியம், ஃபாஸ்ட்டாக செய்கிறது வந்து முக்கியம் இல்லை. இந்த படல் வச்சிங்கன்னு இது ஒரு பயிற்சி. இதெல்லாம் பொறுமையாக செய்ய முடிஞ்சுதுன்னா, கண்ட்ரோலோடு செய்ய முடிஞ்சுதுன்னா, அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேகமாக நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு போக போக எனக்கு நல்லா நீச்சல் அடிக்க வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக அடிக்கிற மாதிரி ஒரு அகலமான டிஸ்டன்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஞ்சம் வேகமாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு கடைசி ஸ்டெப்பு. புதுசாக ஆரம்பிக்கும்போது கட்டாயமாக பொறுமையாக போங்க, வேகமாக அசையாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வு வரும்போது அப்போது தான் நீங்கள் லேசாக வேகமாக அசைய தூக்கலாம். ஆனால் மறந்துடாதீங்க, எல்லா நேரமும் வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நீச்சல் அடிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான். அப்புறம் புதுசாக கற்றுக்கும்போது ஆரம்பிக்கும்போது எல்லா நேரமும் கிட்ட யாராவது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பாதுகாப்புக்கு. swim2fly.com கம்பெனியிலேருந்து என் பேர் கிறிஸ்டியன். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்புகிறேன். ஆன்லைனில் நம்ம வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க.